Good evening to all students. Today, 6th standard, first unit, supplementary reader, Think to Win. So, what does mean Think to Win? So, nodiya sindhanigal eppadi irukkanum? Endha oru seyala seiyradhukana conclusion win pandradhukaga irukkanum. Adhaan Think to Win. Idhu vandhu oru chinna story dhaan. Rucha abdingra oru chinna ponnu, andha ponnu vandhittu ஒரு ஸ்கூலில் நடக்கிற ஃபஸ்ட்டு வந்து ஒரு சைக்கிள் கற்றுக்கிறா. அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு ருசாஜி அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்துட்டு சைக்கிள் கற்றுக்குது. விஷ்ணு அப்படிங்கிற வந்து பின்னாடி பிடிச்சிக்கிறான். அதுக்கப்புறமேட்டு வீட்டுக்கு வரும்போது அவனுக்கு மம்மி, அதுக்கப்புறம் ருச்சா அப்படிங்கிற ஒரு சின்ன பொண்ணு, சீமா அப்படிங்கிற ஒரு பொண்ணு, சரியா? ருச்சாஜிங்கிறது வந்து ருச்சா. அதுக்கப்புறமேட்டு ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலில் வந்து சில காம்படிஷன் நடக்குது. அந்த காம்படிஷனில் வந்து அவளை விட பெட்டராக வந்து நிறைய பேர் இருக்காங்க. பட் இவளுக்குள்ளேயே வந்துட்டு மனசுக்குள்ளே வந்துட்டு தாழ்வு மனப்பான்மை, நம்மளால் முடியுமா, நம்மளால் முடியுமா, வின் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளாலையும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்பிரேஷனை வந்துட்டு ஒரு பிரகாஷ் அப்படிங்கிற வந்து பிடி சார் வந்துட்டு வராரு. அவர் கொடுக்குற இன்ஸ்பிரேஷன் அதுக்கப்புறம் இவ பண்ணுற ஒர்க் அவுட் பண்ணி லாஸ்டில் வந்துட்டு வின் பண்ணுறான். ஸோ இதுதான் வந்து திங்க் டு வின், ஓகேவா? இதுதான் வந்துட்டு ஷார்ட் சம்மரி நான் சொல்லிட்டேன். சரி, லெசனுக்கு போவோம். த பைசைக்கிள் விபிள்டு, விபிள்டுன்னு அப்படியே மெதுவாக அப்படியே திக்கி தர மாதிரி. த 10-year-old ருச்சா, 10 வருஷம், 10 இயர்ஸு. ருச்சா லீனடு ஃபார்வேர்டு இன் த சீட் அண்டு பம்ப்டு த பெடல்ஸ். இப்போ தான் சைக்கிள் ஓட்டி பழகிறா, ரொம்ப மெதுவாக வந்து ஓட்டி பழகிறா. ஹோல்டு டைட் விஷ்ணு, பின்னாடி பிடிச்சிக்கிறது யார் அப்படின்னா விஷ்ணு. அவங்க ஒருத்தர் தெரிகிற மாதிரி விஷ்ணு. ஐ வில் ஃபால், நான் கண்டிப்பாக உனையும் இல்லாமல் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டான். சி சவுட் சவுட்டடே டு த பாய் ஹூ ரேன் பிஹேண்ட் ஸ்டெடிங் பைசைக்கிள், சரியா? ஃபார் த பாஸ்ட் 2 weeks ஹி ஹேட் பின் டீச்சிங் ஹர் டு ரைடு. லாஸ்ட் 2 weeksாக விஷ்ணு தான் வந்து ருச்சாவுக்கு வந்து பழகி கொடுத்துட்டுக்கிறான், பின்னாடி பிடிச்சிக்கிறான். டோன்ட் வேரி ருச்சாஜி, யூ ஆர் டூயிங் வெல், ஹீ பஃப்டு. என்னது, கண்டிப்பாக வந்து நீ நல்லா தான் ஓட்டுற, நான் பிடிச்சிக்கிறேன் அப்படிங்கிறான். ஃபார் எ ஃபியூ மூமெண்ட்ஸ் ஹி லெட் கோ ஆஃப் ஹிஸ் ஹோல்ட் அண்ட் ருச்சா வாஸ் அண்ட் ஹர் ஓன். கொஞ்சம் தூரம் உனக்கே தெரியும், கற்றுக் கொடுக்குறவங்க வந்து கொஞ்சம் தூரம் தான் பிடிச்சிருவாங்க, அதுக்கப்புறமேட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விடுவாங்க, அதுக்கப்புறமேட்டு அவளே விட்டாங்க. அதே மாதிரி விட்டான். அஃப்கோர்ஸ் ஹி டிட் நாட் நோ இட் அண்ட் ரோட் அலோங் ஸ்மூத்லி. நல்லா தான் போச்சு, நல்லா தான் ஓட்டினான். விஷ்ணு ஸ்டாப் த சைக்கிள், ஐ வாண்ட் டு கெட் ஆஃப், ருச்சா கால்டு. ருச்சா த பிரேக், விஷ்ணு கால்டு அவுட். ஹிஸ் வாய்ஸ் கேம் ஃப்ரம் சம் டிஸ்டன்ஸ் அவே அண்ட் ருச்சார் ரிலீஸ்டு தட் ஹீ நாட் கோல்டிங் பை பைசைக்கிள் எனிமோர். கொஞ்ச நேரத்தில் வந்து அவன் விட்டுட்டான், பட் ஆனால் அவளே போயிட்டுருக்கிறான். அவன் நிறுத்தணும்னு நினைக்கிறான். விஷ்ணு என்னை பிடிச்சிக்க நான் நிறுத்தணும் அப்படிங்கும்போது தான் தெரியுது அவன் பக்கத்தில் இல்லை, அவன் விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவளுக்கு இன்னும் பயம் வந்துருச்சு. அப்படியே தனியாக போய் அப்படியே என்ன பண்ணுறா, ஐ வில் ஃபால், ஐ வில் ஃபால், ஷீ வைல்டு. ஐயோ, நான் விழுந்துருவோம் விழுந்துரும் விழுந்துரும்னு சொல்லிட்டு எப்பவுமே விழுந்துருவாங்க, உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி சைக்கிள் வந்து நான் விழுந்து விழுந்து தான் வந்து சைக்கிள் ஓட்டி பழக, நான்லாம் விழுந்து விழுந்தா சைக்கிள் ஓட்டி பழக. நான் குரங்கு பெடல் ஃபர்ஸ்ட் ஓட்டினது. பிஃபோர் விஷ்ணு ஹுட் ரீச் ஹேர் த பைசைக்கிள் விபிள்டு, விபிள்டுன்னு அப்படியே அப்படியே திக்குத்தினி டில்டடு டு ஒன் சைட் அண்ட் ருச்சா வாஸ் டெபாசிட்டடு இன் டு ய பஸ் அந்த ஒரு புதருக்குள்ளே போய் விழுந்துட்டா. Second by unhurt, Rucha cried angrily, I told you to hold tight. உடனே ருச்சா வந்து விஷ்ணுவை திட்டுறா. நான் சொன்னேன்ல என்னை பிடிச்சிக்க அப்படின்னு சொல்லி, என்னை பிடிச்சிக்க மாட்டேயா, பிடிச்சிக்கன்னு சொன்னேன்ல, இப்போ பாரு நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறா, சரியா? கீழே விழுந்துட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு பாரு, யூ வெரி ரைடிங் குவைட் வெல் அண்ட் எனி வே யூ ஹாவ் டு லேர்ன் ரைடிங் வித்தவுட் சம் ஒன் ஹோல்டிங் த சைக்கிள் இஸ் இன் இட் விஷ்ணு எக்ஸ்பிளைன்டு. விஷ்ணு என்ன சொல்கிறான், நீ கண்டிப்பாக நல்லா தான் விளையாடுற, ஸோ அதாவது சாரி நல்லா ஓட்டுற 2 weeksா, இப்போ நல்லா ஓட்டுற, அதனால தான் சி ஐ ஃபெயில் ஐ டிட் இட் ருச்சா வுட் நாட் பி ஃபேசிஃபைடு, அதனால தான் நான் விட்டேன் அப்படிங்கும்போது அவன் சொல்கிறான், இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை, நீ விட்டனால தான் நான் விழுந்தேன் அப்படிங்கிறா. சி ஸ்டாம்ப்டு இன் டு த ஹவுஸ் டு கம்ப்ளைண்ட். உடனே வந்து ஹவுஸ் கிட்ட மம்மி கிட்டே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறான் ருச்சா விஷ்ணு பற்றி. யூ ஃபெல் டஸ் இன் மேட்டர் செட் ஹர் மதர் காம்லி. உடனே மதர் வந்து ரொம்ப காம்லியாக வந்து இருக்கிறா. வி ஆல் டூ வென் வி ஆர் லேர்னிங் டு ரைட் ஏ சைக்கிள், அட் லீஸ்ட் யூ ஆர் நாட் ஹர்ட், த பைசைக்கிள் இஸ் டூ பிக் ஃபார் மீ, ருச்சா கம்ப்ளைண்டு.
ருச்சா சொல்றா, அம்மா என்னால சைக்கிள் ஓட்ட முடியல பிகாஸ் சைக்கிள் ரொம்ப பெருசா இருக்குது, என்னை விட பெருசா இருக்கு. வென் ஐ எம் இன் தி சீட் மை டாய்ஸ் பியர்லி டச் த கிரவுண்ட். என்னது வென் ஐ எம் இன் த சீட், என்னோட நான் உட்காரும் பொழுது என்னோட கால் வந்துட்டு கிரவுண்டில் கூட கொஞ்சம் படலை. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப இதாக இருக்கு. ஹர் மதர் எக்ஸ்பிளைன்ட் டு ஹர் தட் சி ஃபவுண்ட் நத்திங் ராங் வித் இட், ரைடிங் எ சைக்கிள் ஆஃப் தட் ஹைட் வாஸ் ரைட் ஃபார் ஹர். ஆஃப்டர் ஆல் சி வாஸ் க்ரோவிங் அப். மம்மி மே ஐ ரைட் த பைசைக்கிள் ஆஸ்க்டு சீமா. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு டெசிங் மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு வாய்ஸ் வருது, மம்மி மே ஐ ரைட் த பைசைக்கிள் ஆஸ்க்டு சீமா. சீமாங்கிறது யாருன்னா ருச்சாஜியோட தங்கச்சி. ருச்சா சிஸ்டர் யங்கர் டு ஹேர் பை 3 இயர்ஸ். 3 இயர்ஸ் அவளுக்கு 3 வருஷம் கம்மி வயசு தான். நோ சீமா யூ கேன் நாட் ருச்சா கட் இன் பிஃபோர் ஹர் மதர் குட் ஆன்சர். மதர் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடியே ருச்சா சொல்கிறா, சீமா யூ கேன் நாட் ருச்சா கட் இன் பிஃபோர், உன்னால் ஓட்ட முடியாது. வென் இட் இஸ் ஸோ ஹை ஃபார் மீ, எனக்கே பெருசாக இருக்குது, நீ என்னை விட சின்னதாக இருக்கிற, உன்னால் முடியுமா? ஸோ அப்படின்ட்டு சொல்கிறா. ஓகேவா, அடுத்தது பாரு, நெக்ஸ்ட் பேஜ் பாரு. There was a considerable contrast between the two sisters. Two sisters-க்கு நடுவில் ஃபைட் வருது. Rucha was very protective of her younger sister. எப்பவுமே ருச்சாவுக்கு வந்துட்டு younger sister மேலே ரொம்ப பாசம். She was overprotective with her. Rucha herself had been overprotected. She seldom did things racely. Even in running and playing, she would be conscious of her movements. Seema, on the other hand, was bold and prone to taking risk. Seema வந்து எப்படி பண்ணா ரொம்ப போல்டாக இருப்பாளாமா, ரொம்ப போல்டு பிரேவ் உமன் அப்படிங்கிற மாதிரி இருப்பாளாமா. பட் ருச்சா வந்துட்டு ஓவர் ப்ரொடக்டிவ், ரொம்ப பாசமாக இருப்பாளாமா, சரியா? ஆனால் சீமா வந்துட்டு நல்லா ரொம்ப கிளியரன்ஸாக வந்துட்டு பிரேவ், நல்ல ஒரு இதாக இருப்பாளமா. ருச்சா வந்துட்டு ரன்னிங் அண்ட் பிளேயிங் சி வுட் பி கான்சியஸ் ஹர் மூமெண்ட்ஸ், அந்தளவுக்கு வந்து ருச்சாவும் இருப்பலாம். நெக்ஸ்ட் வீக் இன்டர் ஹவுஸ் பேட்மிண்டன் மேட்சஸ் வேர் டு பி ஹெல்ட் இன் த ஸ்கூல். நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு இன்டர் ஸ்கூல் பேட்மிண்டன் மேட்ச் வந்து வருதாமா. ருச்சா வாஸ் இன் த சீனியர் டீம். ருச்சா வந்து சீனியர் டீமில் வந்துட்டு இருக்கிறார், சீனியர் டீம். சி ஹாவ் அப் அதர் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ப்ராடக்ட் practiced with her friends. Rucha hit harder, they told her, and the day of the match. Rucha vandute hit harder, nariya vandute romba heavy activities indalla varuvaanga eppadi follow pannu appdinte, because Aruna, a very good player of their house, was expected to win. Andhe school la Aruna abingra or character vandute avala vada super ah ellame pannuva, அவரோட ஃப்ரெண்டு தான். அண்ட் சி டிட். ருச்சா அண்ட் ஹர் ஆப்போனன்ட் வேர் ஆல்மோஸ்ட் ஈவன்லி மேட்ச்டு, அண்ட் ருச்சா லாஸ்ட் த கேம் பை எ கப்புள் ஆஃப் பாயிண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் டைமே வந்து நிறைய வந்துட்டு ருச்சா வந்து மிஸ்டேக் பண்ணனால சரியான முறையில் விளையாடலை. ஸோ அதனால் இந்த டைம் கண்டிப்பாக விளையாடு அப்படின்ட்டு அருணா சொல்கிற. தேர் ஹவுஸ் ஸ்டூட் செகண்ட் இன் த ஓவரால் டேலி. ஸோ அதனால் வந்து லாஸ்ட் டைம் வந்து செகண்ட் ஓவரால் டைம் தான் வந்து வாங்குச்சு, இந்த டைமும் அதே மாதிரியே. ஐ காண்ட் சீம் டு வின் சிட் ருச்சா ரிமோர்ஸ்ஃபுல்லி. என்னது ரிமோர்ஸ்ஃபுல்லினா, என்னால் சரியான வின் பண்ண முடியல, சின்ன சின்ன மிஸ்டேக் வருது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறான். யூ பிளேட் ஆல் ரைட், அருணா கன்சல்டட் ஹேர். உடனே அருணா சொல்கிறான், நீ சூப்பராக தான் விளையாடுற, இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் சூப்பராக பண்ணலாம். த டைம் வென் யுவர் ஆப்போனன்ட் வாஸ் அட் த நெட், இஃப் யூ ஹேட் ஹிட் ஜஸ்ட் எ லிட்டில் ஹார்டர் ஓவர் ஹீட், you would have won that point. penna valaiyanga settle kark valaiyattu valaiyandirukranga, seriya? andha valaiyattla vandu correct ah keela kumbi poladhu neenga adichina unoda point vandu aayirum appdin solittu andha maari chinna game valaiyandirukum poladhu solittukra. i know replied Rucha, but somehow I always make such mistakes. enna solra, I always such a mistakes appdin solra. you must practice more, that is all Aruna told her. ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். ஐ சப்போஸ் ஸோ ருச்சா ரிப்ளைடு க்ளோம்லி. சேர் அப் நவ், அருணா டோல்டு ஹேர், அட்லீஸ்ட் யூ ட்ரைட். ஐ சே த இன்டர் ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் மீட் இன் கம்மிங் அப், யூ ஆர் இன் த சே ஸ்கூல்ஸ் ரிலே டீம் ஆர் இன் டு யூ. இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் வரப்போகுது, ரிலே டீம் காம்படிஷனில் நீ எல்லாமே இருக்க போகிற, நம்ம எல்லாமே விளையாட போகிறோம். ஸோ டோன்ட் திங்க் தட் வே, அருணா ப்ளீடட் வித் ஹேர், யூ ரன் ஃபாஸ்ட், வி நீட் யூ. ஸோ ரன் ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணு, கண்டிப்பாக வந்துட்டு நம்ம வின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறான். ருச்சா ஃபைனலி அக்ரி டு ஸ்டாண்ட் இன் இஃப் நோ பெட்டர் பர்சன் குட் பி ஃபவுண்டு.
Meanwhile, she would train with the rest of them under the new PT instructor Prakash sir. So appada vandu new PT master varara Prakash varoda peru seriya. He was very enthusiastic about sports and draw the children hard praising, scolding, correcting but mostly encouraging them. Prakash epovume vandu students vandu என்கரேஜ் திட்டமும் செய்வார் அதே சமயத்தில் என்கரேஜும் பண்ணுவார் என்கரேஜ் அதாவது ப்ராக்டிஸ் நல்லா கொடுப்பார். ஹவு கேன் ஐ டூ தேட் ருச்சா கன்ஃபைடட் அருணா ஐ வில் மோஸ்ட் ப்ராபப்ளி ஃபால் டோன்ட் பி சில்லி வி ஆர் ஆல் ட்ரையிங் டு பெட்டர் ஓவர் செல்ஸ் யூ மஸ்ட் ட்ரை டு அருணா டோல்டு ஹேர் அருணா சொல்கிறா. ஸோ டோன்ட் கேன் ஐ டூ அதாவது எதுவுமே வந்து சில்லியை நினச்சிக்காதீங்க கண்டிப்பாக வந்து நம்ம வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறா. Springfield have a very fast runner. யாருக்கோ தெரியுமான்னு கேட்குறா. Springfield அப்படின்னா இதில் என்ன அப்படின்னா சப்னம் தர் டீம்மேட் இன்ஃபார்ம்டு தம் சப்னம் அப்படிங்கிற டீம்மேட் வந்து சொல்கிறா ஸ்ப்ரிங்ஃபீல்டு தெரியுமானே ஆஸ் எனி ஒன் ஹியர்ட் அபவுட் ஹேர் இட் சீம்ஸ் தே கால் ஹேர் பிடி பிடி யூஸாக வந்து அப்படி சொல்லுவாங்க. ஸோ பறந்துட்டு போவா அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. அடுத்தது பாரு Prakash sir overheard the conversation. He took a quick decision. The girls relative gather here in 5 minutes. He called out. Inter school ellame vandutanga ellarume vandutanga. So Prakash sir and the relative vandu announce pannaru. All the girls came together. Girls, I have been watching you all. You need some more practice, more time. Enna solraru? More practice, more time appdin solraru. So you are not nothing enough. You could take voice. Cipherous practice greeted this. All right, girls, calm down. So, ரொம்ப அமைதியா இருங்க. நீங்க practice இன்னும் பண்ணி. He held up his hands, placating them. Tell me, what is your goal to win the race, isn't it? Not just to make an attempt to win, or we agreed. கண்டிப்பா வந்து practice பண்ணோம்னா நீங்க participate பண்ணவே நம்மளோட திங்கிங் எல்லாமே வின் பண்ணுறதுல தான் இருக்கணும். ஓடும் பொழுதும் சரி, த கேர்ள்ஸ் மெம்பர்ட் தேர் அசன்ட் அப்படி சொல்லும்போது அவருக்கு என்கரேஜ் கொடுக்குறாரு. என்கரேஜ் பண்ணும் பொழுது மோட்டிவேஷனல் கொடுக்கும் பொழுது வந்து ஒன்றுக்குள்ள எல்லாம் மர்மரிங் பேசிக்கிறாங்க. எப்பவுமே கோச் பேசும்பொழுது ஏன் பேசுவாங்கல்ல அந்த மாதிரி. ஐ நோ யூ ஹாவ் பின் ட்ரைனிங், யூ ஜஸ்ட் நீட் டு கிவ் எ லிட்டில் எக்ஸ்ட்ரா புஷ் டு யுவர் எஃபோர்ட் டு வின். ஐ நோ ஆல் ஆஃப் யூ ஹாவ் இட் யூ ஹீ டோல்ட் தேம். நல்ல எஃபோர்ட் தான் எடுத்துருக்கிறீங்க. ஸோ இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ ரைட், லெட் அஸ் ஸ்டார்ட் வித் திஸ் எக்ஸசைஸ். இப்போ வந்து நம்ம எக்ஸசைஸ் போவோம். ஹி ஷோட் தம் எக்ஸசைஸ் தட் வுட் அலோ தர் லெக் டு ஸ்ட்ரெச் மோர் ஸ்ட்ரைட் ஃபாஸ்டர். என்னது இந்த ரிலே உனக்கே தெரியும், அந்த சின்ன குச்சி மாதிரி எடுத்துட்டு போவாங்க, லெஃப்ட் ஹேண்ட்ல எடுத்துட்டு ஓடுவாங்க. கொடுக்கும் பொழுது வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட்ல தான் கொடுப்பாங்க. வாங்கும் பொழுது ஒருத்தர் வந்து ரைட் கேர்ல வாங்கணும், லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கிட்டு ஓடணும். வாங்கும் பொழுது ரைட்டில் வாங்கணும், கொடுக்கும் பொழுது ஓடும் பொழுது லெஃப்டில் வச்சுக்கிட்டு, கொடுக்கும் பொழுது ரைட்டில் வந்து கொடுக்கும் பொழுது லெஃப்டில் கொடுக்கணும், வாங்கும் போது ரைட்டில் வந்து வாங்கணும் சரியா அப்படி என்று சொல்கிறாரு. பிரகாஷ் சார் செட் மெயின்டைன் யுவர் ஸ்பீட் வாயில் பாசிங் யுவர் பேட்டர்ன். ஒன்லி வென் த பட்டான் ஹேஸ் லெஃப்ட் யுவர் ஹேண்ட் யூ ஸ்லோ டவுன். அதான் சொல்ல போகிற, லெஃப்ட் யுவர் ஹேண்ட் யூ ஸ்லோ டவுன். Do you understand? And you who are going to receive the button also keep in motion, joking. என்னது ஒருத்தர் இப்போ 1, 2, 3 நாலு பேர் ஓடுறாங்க அப்படின்னா ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ஓடிட்டு இருக்கும் பொழுது செகண்டு அவர்கிட்ட இருந்து ரைட் கையில் வாங்கும் பொழுது கொஞ்சம் மூவ் பண்ணணும், நின்றுக்கிட்டு வாங்கக்கூடாது, கொஞ்சம் ஓடிக்கிட்டே வந்து வாங்கணும். அதே சமயத்தில் ஃபர்ஸ்ட்டு வரவங்களும் வந்துட்டு வேகமாக அப்படியே ஓடிக்கிட்டே வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படி தான் சொல்லி கொடுக்குறாரு. All right, enough for today. Report to me same time tomorrow again. நாளைக்கு வந்து கன்ஃபார்மாக வந்து மேட்சில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. The turning the Rucha, he said, I want ya that maintain your speed, he advised her. என்னது ஸ்பீடு மட்டும் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. சார், ஐ எம் நாட் வெரி குட், ருச்சா செட் டோல்ஃபுல்லி. ருச்சா சொல்கிறா என்னால் சரியாக முடியல அப்படின்ட்டு. நோ செல்ஃப் டவுட் ருச்சா, திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஐ ஹாவ் பின் வாண்டட் டு டெல் யூ. யூ மஸ்ட் ஹாவ் எ பாசிட்டிவ் ஆட்டிடியூடு. கண்டிப்பாக வந்து உன்னால் முடியும், உன்னோட பாசிட்டிவ் ஆட்டிடியூடு மட்டும் காட்டு அப்படின்னு சொல்கிறான். டோன்ட் ஈவன் திங்க் ஆஃப் லாசிங், ஸோ யுவர் செல்ஃப் வின்னிங். திங்க் டு வின், திங்க் டு வின். என்னது திங்க் டு வின், திங்க் டு வின், அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான் சரியா. So Rucha went home with Prakash sir words ringing in her ears. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமேட்டு பிரகாஷ் சார் சொல்கிற
திங் டு வின் திங் டு வின் அது மட்டும்தான் அவர் காதல் கேட்குது அவ காதல. த நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ் ஹி சாய் த கேர்ள்ஸ் ட்ரைனிங் எக்ஸ்ட்ரா ஹார்டு எக்ஸ்ட்ராவா ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. நெக்ஸ்ட் டே பிரகாஷ் சார் வாஸ் நெவர் ஃபார் ஈவன் ஆஸ் ஹி ட்ரைனிங் அதர் சில்ட்ரன் அதர் சில்ட்ரன் வந்து ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காரு. The day of the sports meet dawned and the children filled and the buses to reach the venue. Ella school la irundhu varanga romba happy moment ellame irukku. There was laughter and a great deal of joviality. Laugh nariya veru magilchiyaa happy moment ah thiruvula maadhiri irukku. Next paaru. That the wear fit the relaxed as well. The stadium where the meet was being held. First held with great activity. Children from several schools were moving around checking out in the different venues where particular events were to be held. Prakash sir collected the scheduled and gave the girls appropriate instruction. The principal of the host school inaugurated the meet with a short speech and also introduced the பார்ட்டிசிபேட்டிங் ஸ்கூல்ஸ். ஸோ அதுக்கு மட்டும் பிரின்ஸிபல் சார் எல்லாமே வந்துட்டு எல்லாமே படிக்கிறாங்க. ஸோ எல்லாமே வந்துட்டு ஸோ எல்லாம் வெல்கம் பண்ணுறாங்க. தென் த ஈவெண்ட் ஸ்டார்டட் அதுக்கு மட்டும் ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ தென் த ஈவெண்ட் ஸ்டார்டட் ருச்சா அண்ட் மோஸ்ட் ஆஃப் த அதர் சில்ட்ரன் ஆஃப் த ஸ்கூல் ஈஸிலி காட் த்ரூ த ஹீட்ஸ் டு என்டர் த ஃபைனல் ஷெட்யூல்டு ஃபார் த ஃபாலோவிங் டே. ஃபைனல் ஷெட்யூல்டு அதாவது என்னது ஸோ எல்லாமே வில் பண்ணிட்டு கடைசியில் வந்து ஃபைனல் ஷெட்யூல் வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு வராங்க. த நெக்ஸ்ட் மார்னிங் ஆஃப்டர் எ ஃபியூ இண்டிவிஜுவல் ஈவெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சது செகண்ட் டே வந்துட்டு ஒரு சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. இட் வாஸ் டைம் ஃபார் த கேர்ள்ஸ் ரிலே ரேஸ் அது என்னது கேர்ள்ஸோட ரிலே ரேஸ் வந்து இருக்குது. ஃபோர் ஸ்கூல்ஸ் ஹேட் என்டர்டு த ஃபைனல்ஸ் ஃபோர் ஸ்கூல் வந்துட்டு ஃபைனலுக்கு வந்து என்டர்ட் ஆகிறாங்க. ஸோ த ருச்சா அருணா சப்னம் நீலம் வேர் டீம் பி டீம் பியில் யாராரு ருச்சா அருணா சப்னம் நீலம். பிரகாஷ் சார் கேவ் தம் ஃபைனல் வேர்ட்ஸ் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் ஃபைனலாக வந்து பிரகாஷ் சார் என்ன சொல்கிறாரு கேர்ள்ஸ் யூ ஆர் எ குட் டீம் யூ கேன் வின் கோ அஹெட் அண்ட் ஷோ யுவர் மெட்டல் குட் லக் அப்படின்ட்டு லாஸ்ட்டாக ஒரு அவரோட வேர்ட் சொல்லிட்டு போகிறாரு. சப்னம் எ டால் கேர்ள் வாஸ் தேர் ஃபர்ஸ்ட் ரன்னர் சி வுட் பாஸ் த பட்டன் அண்ட் நீலம் நீலம் வுட் பாஸ் இன் டு அருணா. ஃபஸ்ட்டு வந்து சப்னம் வந்து டால் கேர்ள் ஃபஸ்ட்டு அவள் ஓடுறா ஃபஸ்ட்டு சப்னம் ஓடுறா அதுக்கடுத்தது அப்படியே பாஸ் தான் அதுக்கப்புறமே நீலம் செகண்டாக நீலம் ஓடுறா நீலம் உட் பாஸ் இன்ட்டு அருணா அடுத்தது அருணா வந்து ஓடுறான் லாஸ்ட்டாக வந்துட்டு ருச்சா. ஓகேவா த விசில் ப்ளோ த ஃபஸ்ட்டு ரன்னர்ஸ் வேர் ஆஃப் வித் ஹேர் லாங் ஸ்ட்ரைட்ஸ் சப்னம் ஹேவ் த டீம் ஆஃப் ஏ மார்ஜினல் லீடு சப்னம் தான் ஃபஸ்ட்டாக ஓடுறான் அதை தான் சொல்கிறாங்க. But by the time Neelam had passed but and Aruna, both Team A and Team D drawn level with her. Second வந்து அருணா வந்து Team A, Team D அவங்க போகிற லெவலுக்கே வந்து அருணா வந்து போனான். Then the runner of Team D fumbled, dropped the button. Aruna ran for all the she was worth just to manage and keep proud the runner of the Team A. அடுத்தது வந்து யார் போகிறா அதுக்கு அடுத்தது அருணா வந்துட்டு ரொம்ப வேகமாக சரியா ஃபஸ்ட்டு சப்னம் அப்புறம் நீலம் வந்து ஏடிக்கு லெவலாக போனான் அதுக்கடுத்தது அருணா வந்துட்டு டீம் ஏவுக்கு லெவலாக போனான். டீம் ஏவில் தான் ஒரு பொண்ணு வேகமாக ஓடுமே அந்த பொண்ணு இருக்குது. ஃபைனலி பட்டன் வாஸ் த ருச்சா ஹேண்ட் ருச்சா ஹேண்டுக்கு ஃபைனலி வந்துருச்சு. சி ஹேட் ஆல்ரெடி நோட்டடு வித் டிஸ்மே தட் சி வாஸ் பிட்டடு அகைன்ட் பிடி யூஷா ஆஃப் டீம் ஏ. பிடி யூஷா டீம் ஏல ஒரு பொண்ணு வந்து இருக்குது அந்த மாதிரி வேகமாக ஓடுமா அவளுக்கு கீக்கெல்லாம் வந்து இப்போ வந்து ருச்சா ஓடணும் ருச்சா கையிலையும் அதுக்கடுத்தது பக்கத்தில் அவரோட ஆப்போனண்ட் பிடி யூஷா வேகமாக ஓடுற அந்த பொண்ணு அவளும் ரெண்டு பேரும் தான் இப்போ வந்து ஈக்குவலாக இருக்கிறாங்க. ஜஸ்ட் மை லாக் த த்ரோ ஹேட் ஃப்ளாஸ்டு த்ரோ ஹேர் மைண்டு அவள் கையில் வாங்கும் பொழுதே நினைக்கிறாள் கண்டிப்பாக வின் பண்ணோம் பிடி யூஷா அவர் பிரகாஷ் சார் சொன்ன வேர்ட்ஸ் வந்து வருது. சி ஹேட் குயிக்லி புட்டு த த்ரோ அசைட் அண்டு வென் த பட்டன் வாஸ் பாஸ்டு டு ஹேர் சி வாஸ் மோர் தேன் ரெடி சி ஹியர்டு த சவுட்ஸ் ஆஃப் ஹேர் ஸ்கூல்மேட்ஸ் Rucha, come on, Rucha, Rucha, out of corner of the eye. Rucha, Sai, PT Usha trying to overtake here. Rucha, வந்துட்டு எல்லாருமே என்ன சொல்கிறாங்க Rucha, come on, இந்தியா அப்படின்னு சொல்கிற மாதிரி அப்படின் என்கரேஜ் பண்ணுறாங்க.
வேகமா ஓடியாரா. அவளுக்கு ஆப்போனண்டா பக்கத்துல யார் ஓடியாரா, இந்த பிடி உஷான்னு சொல்லுவோம்ல ஒரு பொண்ணு, அவளும் வேகமா, அவளை விட வேகமா ஓடுறவ. பிளீட்டிங்லி சீஸ் அவுட் நாட் அகைன் தன் பிரகாஷ் சார் வேர்ட்ஸ் கேம் டு த திங் டு வின். பிரகாஷ் சார் சொன்ன வேர்டு மட்டும்தான் அவங்க மனசுல இருக்குது, திங் டு வின், திங் டு வின். த நெக்ஸ்ட் மூமெண்ட் ருச்சா வாஸ் கான்சியஸ் ஆஃப் நத்திங் எக்ஸ்பெக்ட் த டேப் ஆஃப் த ஃபினிஷிங் லைன் which she had to reach. Totally observed the she ran. She lost track of time, the distance. She ran and not conscious of fact the race over the arena called out to her, Rucha, you have won. Last time வந்துட்டு என்ன சொல்றா, Rucha, you have won அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றா அருண் வந்துட்டு வேகமா வந்துட்டு கத்துறது வந்து காதல கேக்குது. ஸோ காதல் வந்து கேட்கும் பொழுது வந்துட்டு ருச்சா யூ ஹாவ் ஓன், யூ ஹாவ் ஓன் அண்டு கத்ரா. ஸோ பிரகாஷ் சார் வாஸ் பீமிங் த அண்டு எவ்ரி ஒன் வாஸ் அப்ளாசிங் ஹேர், ஈவன் பிடி உஷா கேம் ஓவர் டு சேக் ஹர் ஹேண்டு. பிடி உஷா வேகமாக ஒருத்தி ஓடுவோம் சொல்லும்ல, அவளே வந்து இவன் ஹேண்டை பிடிச்சிக்கிட்டு சூப்பராக ஓடி வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ இதான் வந்துட்டு அவளை பாராட்டுறாங்க. சரியா, ஸோ ஐ தாட் ஐ வாஸ் ஃபாஸ்ட் பட் யூ வேர் சிம்பிளி சூப்பர். ஷி சூக் ஹேண்ட்ஸ் வித் ஹேர், இட் இஸ் ஆல்வேஸ் எ ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் த வின்னர் ஃபி எ மெடல் மேன். ஷி இஸ் கால்டு டு த விக்ட்ரி ஸ்டாண்ட் பட் த ருச்சா இட் ஹேட் எ டபுள் மீனிங். ஷி ஹேட் ஓவர் கம் ஹியர் ஹெசிடேஷன்ஸ் அண்ட் டேனியல்ஸ். ஷி குட் வின் வென் அவர் ஷி சூஸ் டு. என்னது நீங்கள் திங்க் பண்ணுறது எப்பவுமே வந்து கன்ஃபார்மாக வந்துட்டு வின்னரை வந்து சேரும் அப்படின்ட்டு ஒரு சின்ன கான்செப்டில் வந்துட்டு வந்துட்டாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் வந்து திங்க் டு வின், திங்க் பண்ணுறது எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து பாசிட்டிவாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் பாரு. ஒரு அஞ்சு இருக்கு. ஃபஸ்ட்டு வந்து ரிலே, கேர்ள்ஸ் யூ ஆர் ஏ குட் டீம் விச் டீம் டு த கேர்ள்ஸ் பிகாங்ஸ் டு ரிலே டீமு. ஸ்ப்ரிங்ஃபீல்ட் அப்படின்னு நேம் ஆஃப் ஏ என்ன சொல்கிறாங்க, ஏ டீம் டீமை தான் வந்து பண்ண சொன்னாங்க. சரியா, த இன்டர் ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் மீட் ரெஃபரன்ஸ் காம்படிஷன் அமாங் த ஸ்கூல்ஸ் இன் நெய்பர்ஹுட். சீமா இஸ் ருச்சா இஸ் யங்கர் சிஸ்டர். ஆர்டர் த நேம்ஸ் ஆஃப் த ருச்சா அந்த ரிலே டீமோட ஆர்டர் என்ன, நீலம், அருணா, ருச்சா, அதுக்கப்புறமேட்டு சப்னம் ஃபர்ஸ்ட்டு, அதுக்கடுத்தது நீலம், அதுக்கடுத்தது அருணா, அதுக்கப்புறமேட்டு ருச்சா. சரியா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு யூனிட்டு ஃபுல்லும் முடிஞ்சது. இன்னும் ஃபஸ்ட்டு யூனிட்டில் புக் பேக் க்வெஸ்சன்ஸு கிராமர் மட்டும்தான், அதை நாளைக்கு நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் அனுப்புகிறேன். சரியா, உனக்கு ஃபஸ்ட்டு யூனிட் ஃபுல்லுமே வந்து ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் உனக்கு அப்புறமேட்டு மெட்டீரியல் அனுப்புகிறேன். செகண்ட் யூனிட்டில் ஒன்றுமே கிடையாது, மெமரி போயம் மட்டும், போயமோட லைன் மட்டும் உனக்கு மெட்டீரியலில் ஃப்ரண்ட்லேயே வந்துடும். சரியா, ஸோ நான் கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணுவேன். ஸோ எல்லாமே நீட்டாக எழுதுங்க, 50 மார்க்ஸ் தான். ஹார்ட் ஒர்க் பண்ணி நீட்டாக படித்து நீட்டாக எழுதணும். திங்க் டு வின். ஓகே, தேங்க்ஸ் டு ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். நான் ஹோம் ஒர்க் வந்துட்டு இது ஃபுல்லுமே இது PDF அனுப்புகிறேன், இதை நல்லாமே படித்து பாருங்கள். இந்த சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மட்டும் சும்மா படிச்சுக்குங்க, எதுவும் ஹோம் ஒர்க் ரைட் பண்ணுற வேணாம். பட் இதை வந்துட்டு ஃபுல்லுமே PDF கொடுக்குறேன். இந்த இமேஜஸ் நீயும் கொஞ்சம் படித்து பாரு, நான் எப்படி நடத்தினேன்னுங்கிறத. அதுக்கப்புறமேட்டு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மட்டும் கொஞ்சம் படிச்சுக்கோ. ஓகே, தேங்க்ஸ் டு ஆல் ஸ்டூடெண்ட்ஸ்.